ஹாய் காய்ஸ், வெல்கம் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து போயிருந்தோம். ஸோ அதோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நாங்கள் ஆஃப்டர்நூன் 12 தான் கிளம்பணும். கிளம்பிட்டு நாங்கள் 2:00 அந்த மாதிரி தான் அங்கே ரீச் பண்ணோம். ஸோ அங்கே வந்து என்ட்ரி ஃபீ வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் இருந்த பேக்கரியில் வந்து பர்கர் மாதிரி பன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து அங்கே சாப்பிட்டோம். இதுதான் எங்களுக்கான லன்ச் அன்றைக்கி. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, க்ளோசிங் டைம் வந்து 5:00. ஸோ அதனால் வந்து நாங்கள் சீக்கிரம் போடணுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்ப ட்ரை பண்ணோம். இங்கே வெளியே வந்து கைட்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம வேணுன்னா புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கைட் வைக்கல, பட் நீங்கள் வந்து கைட் வச்சு போனால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபோட்டோ சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது, அது போய்கிட்டே இருக்கும் போது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்து கட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு டவுட் வந்துச்சு. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபோர்ட்டோட ஹையஸ்ட் பீக் பாயிண்ட். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஏன் பண்ணி நீங்கள் போங்க, ஏன்னா கீழே போகிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. அதனால தான் அங்கே போகலாம் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். வந்து மேலே போகிற வழியில் ஒரு ஒரு இடத்துல நின்றுட்டு நாங்கள் அந்த சீனரி, அந்த வியூ வந்து பார்க்கும் போது இன்னும் மேலே ஹைட்டில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்தது. ஒன் மென்ஷன் பண்ணியானோ, கீழே வந்து நம்ம ஃபுல்லாக ஏரியா வந்து ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணால், மேலே ரீச் பண்ண போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து கீழே இருந்ததுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து 2-3 ஸ்டால்ஸ் இருந்துச்சு, ஃபுட் ஸ்டால்ஸ். ஸோ அதனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ரேப்பர்ஸாக தான் இருந்தது. கொஞ்சம் டயர்டான மாதிரி தான் இருந்தது, ஆனால் அந்த ஃப்ரெஷ் ஏரால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருந்தது, ஆனால் வந்து போக போக போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு மாதிரி தான் இருக்கும், நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணோம். அப்பா, ஃபைனலாக நாங்கள் வந்து மேலே ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் மேலே போனதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அங்கே பிரேக் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நான் கீழே வர ஆரம்பித்தோம். கீழே வரும்போது நம்ம மேலே ஏறினதுக்கு டபுள் ட்ரிபிளாக வந்து சீக்கிரம் வந்த மாதிரி இருந்தது. அங்கே வியூ வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் அன்னைக்கு வந்து வெதர் வந்து எப்பயுமே இருக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எக்ஸிட் கேட் வரதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. அண்ட் அன்றைக்கான சன்செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. சரி, போகிற வழியிலே நம்ம டின்னரும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சட்னி ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து போகலாம் அப்படின்ட்டுருந்தோம். அங்கே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இல்லை. டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ், பூரி அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வ்ளாக் நாங்கள் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சீ மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.